விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்னும் சற்று நேரத்தில் ஐந்தாவது சுற்று பேச்சுக்கள் நடத்த உள்ள நிலையில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் மற்றும் நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் இன்று நண்பகல் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். தலைநகர் தில்லி அருகே வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நேற்று முன்தினம் நடத்திய நான்காம் சுற்று பேச்சுக்களின்போது விவசாய சங்கங்களின் 40 பிரதிநிதிகள் மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், வர்த்தகத்துறை இணையமைச்சர் சோம் பிரகாஷ் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை நடத்தினர். மேலும் வேளாண் அமைச்சகம், நுகர்வோர் விவகாரம், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அந்த பேச்சுவார்த்தை வெளிப்படையான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக அந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் தோமர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும் என்றும் இதனால் விவசாயிகள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை தில்லியில் மீண்டும் நடைபெறுகிறது.